ரெமெடிகளும் ஃபீவருக்கு ஹெல்ப் பண்ணும். அவன் மனநிலை என்ன, ஃபீவர் வந்ததுனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அழுகுறேனா, படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேனா, இல்லை பக்கத்தில் யாருனா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இல்லை வந்து எல்லாரையும் கமாண்ட் பண்ணி வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, அதை பார்க்கணும். இட் இஸ் நாட் டிசீஸ் சிக்கரி. வேலை வாங்கினேங்கிறான்னா வைனு, அப்படியே தூங்கிட்டான்னா கிளமேட்டிஸ். தனியாக விடுங்க என்னன்னா இம்பேஷன்ஸு. ரெஸ்ட்லெஸ் தனியாக விடுங்க என்னன்னா இம்பேஷன்ஸு. யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா பாத்துக்கிறேன்னா வாட்டர் வயலட்டு. மலர் மருந்துகள் ரொம்ப நுட்பமானது, ஒரே டோஸ்ல அந்த ஃபீவர் காணாம போயிடும். கரெக்டா பார்த்து கொடுத்தீங்கன்னா ஆமா, அதுக்கு என்னன்னா உங்க மூளையை யூஸ் பண்ணக்கூடாது. அவனை கவனிக்கணும், அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றான்னு கவனிக்கணும். அதுக்கு இட் டேக்ஸ் டைம். இவ்வளோ வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நிதானமாக போகலாம். இம்பேஷன்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு நிதானமாக கற்றுக்கலாம். புரிஞ்சுக்க முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்க ரெட்சஸ் நெட்டுக்கும் அந்த இதுக்கும் உண்டான மைனூட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஆமாம். எனக்கு கஷ்டமாகுது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுது அப்படின்னா அது பைன். குழப்பமாகுதுன்னா மூணும் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரொம்ப பாவம் அப்படின்ற, நீ ரொம்ப பாவம் சொல்றான். அவ வந்து வில்லவும் சேர்க்கணும். நீ ரொம்ப பாவம். கரெக்ட்டா இல்ல இல்ல கரெக்ட்டா, அது ரெச்சஸ்ட்னட் தான். மத்தவங்க மேல கஷ்டம், என்ன மேல நீ என்ன பார்த்து நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்றது ரெச்சஸ்ட்னட் தான். அவன் உங்க ஃபோக்கஸ் எல்லாம் உங்க மேலதான் இருக்கு, அவன் மேல இல்ல. நான் உடம்பு கஷ்டப்பட்டதுனால நீங்க கஷ்டப்படுறீங்க, அதனால கில்ட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லல. ரெட்சஸ்னட் தான் ப்ராப்பர். அது சாரின்னு சொன்னா பைன், ரெட்சஸ்னட் ரெண்டும் சேர்த்து கொடுக்க வேண்டியதுதான். அதாவது ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சைலண்டா டிஸ்டர்ப் பண்ணா அது என்னது சார்? ஒருத்தவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க அது நமக்கு தெரியுது, ஆனா அவங்க வந்து அதை ஒத்துக்க விரும்பல. ஒண்ணு நீ வந்து டிஸ்டர்ப் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால நீ டிஸ்டர்ப் ஆகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அது என்ன கேரக்டர் சார்? வைனா கொடூரமா டிஸ்டர்ப் பண்றது. வைன் வந்து கொடூரமா டிஸ்டர்ப் பண்றது. இது ஹாலி, இது ஹாலியா? டாக் வாட்டர் கொடுங்க. சரிங்க. ஹாலி வில்லோ ஒயின் ரோஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கும், டாக் வாட்டர் கொடுங்க. டாக் வாட்டர் சரிங்க சார். பிசினஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதுல வந்து பிளாஸ்டிக் பிசினஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒருத்தங்க ஆர்டர் எடுக்க வராங்க அப்படின்னா அவங்க அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்ப அப்படி போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன எந்த இதை தெளிக்கலாம் அப்படிங்கறது தான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். வாட்டர் வயலட் தெளிங்க. வாட்டர் வயலட் 38 அற்புதம் தான். எல்லாமே ஒவ்வொரு டைமென்ஷன்ல யூனிக் டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா? அந்த மைனூட் டிஃபரன்சஸ், அந்த மைனூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அப்படியே நம்ம உடம்புலையும் மனதிலையும் மாற்றம் ஏற்படும், அதுக்கப்புறம் இருக்காது. இது இது யார் சொல்றாங்கன்றது இருக்குது. இந்த கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன மாதிரி மனநிலை ஆளுங்க, என்ன மாதிரி ஃப்ளவர்ல வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறாங்க இருக்கு. நான் வந்து ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் நான்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், என்னை சுற்றி இருக்கவங்களும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு. அதெல்லாம் முட்டாள்தனமான வேலை அது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம வரல.
ஆனா நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணுவோம், ஹீல் ஆவாங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மலர் மருந்துகள். 38 மலர்களும் தெய்வீகமானவை, 38களும் தேவை. நல்லா கவனிங்க, எல்மு வந்து 38 ரெமிடியில நிழல் தன்மையில 10%, 20%, 30% வச்சிங்கன்னா லோயஸ்ட் டிகிரியில இருக்கிற நிழல் தன்மை கொஞ்சமா இருக்கிறது எல்மு மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த எல்மு மனநிலையாளருக்கு அவங்க எதுக்கு வந்தோம்னு தெரியும், நாம என்ன செய்ய போறோம்னு தெரியும். அவங்க பல்வேறு விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க. ஒரு வீட்டை கவனிக்குது, ஸ்கூலை கவனிக்கிறது, இல்லாட்டி ஆஃபீஸை கவனிக்கிறது, கிளாஸ் நடத்துறது, இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து 100% இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்மு இதுல ஒன்னு ரெண்டு விட்டா கூட அவங்க எல்மு கிடையாது. ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப ஆழ்ந்து அதுல பெரிய ஆளா இருப்பாங்க, அது எதுலன்னு தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு எதுக்காக உழைக்கிறோன்னு தெரியும், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம உழைப்பாங்க. ஆனா ஓக்கு என்னன்னா எதை பத்தியுமே அவங்களுக்கு என்ன உழைக்கிறது என்ன உழைக்கிறேன்னே தெரியாது. அவங்க ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு மனநிலை இருக்காது, எதுக்கு உழைக்கிறேன்னு தெரியாது. என்ன பண்ணுன்னு கேட்டா என்னப்பா நான் உழைக்கணும் அதுக்காக உழைக்கிறேன்னு. ஆனா எல்மு டீம் ஹெட்டு, ஒரு லீடர், ஒரு ஒரு செங்கோல் ஆட்சி செய்யற ஒரு தலைவனா கூட இருப்பாங்க. அதான் ஓக்குக்கு இவங்களுக்கு வித்தியாசம். ஆமா, கிளியர் கட் மிஷன், அந்த எய்ம் கிடையாது. எய்ம் எல்லாம் இருக்கவே கூடாது வாழ்க்கையில. தப்பு தப்பா சொல்லி வச்சுக்கிறாங்க உலகத்துல. மிஷன் ஆஃப் லைஃப், நான் பிறந்ததனுடைய நோக்கத்தை தெரிந்தவன் பாத்தீங்கன்னா 38 ரெமிடியில எல்ம் மட்டும்தான். நீங்க எல்மு போடும் போது தெரியும் உங்களுக்கு. Closer to universal consciousness இருக்கிறான் டாக்டர் பேட்ச் வந்து அலோபதியில டாக்டர், ஹோமியோபதியில டாக்டர், பேச்சுலரை கண்டுபிடிக்கிறாரு, அவங்க அப்பா தொழில பண்ணிருக்கிறாரு, அவங்க நண்பர்கிட்ட எல்லாம் நல்ல நண்பரா இருந்திருக்காரு, அதெல்லாம் மீறி பிரபஞ்சத்தோட இணைவுல கரெக்டா இருந்திருக்கிறாரு. எல்மு தான் அவர். ஏன்னா எனக்கும் தெரியாது நான் என்ன பண்ண போறேன்னு, எனக்கும் தெரியாது நான் என்ன பண்ண போறேன்னு, மத்தவனுக்கும் தெரியாது. டாக்டர் பேட்சுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் இல்லை, டாக்டர் பேட்சுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் இல்லை. அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்றாரு, தட் இஸ் த யூனிக் சிஸ்டம். அது எல்முகான கேரக்டர் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓக் அப்படி கிடையாது, பழைய வேலையே செஞ்சு நிற்பான். ஓக்குன்றது இன்னோவேஷன் இருக்காது, எல்முல இன்னோவேஷன் இருக்கும். இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்காது ஓக்ல, அவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கும். இவனுக்கு இன்ட்யூஷன் கம்மியா இருக்கும், எல்முக்கு இன்ட்யூஷன் நிறைய இருக்கும். இவன் எதுக்கு உழைக்கிறான்னு தெரியாது ஓக்கல, இவன் எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நினைப்பான். மத்தவங்களுக்கு மத்தவங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதெல்லாம் இவன் ஓக்குக்கு பிரச்சனை இல்லை, நான் உழைச்சுன்னே இருப்பான். ஆனா நான் உழைக்கல, நான் வந்து இதெல்லாம் செய்யலினா இவங்களாம் கஷ்டப்படுவாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு மக்களோட மக்களாக சேர்ந்து அழுவக்கூடியவனா இருப்பான் எல்மு. இதெல்லாம் நீங்க என்னன்னா ஒவ்வொரு ரெமடியை பத்தி டெப்தா தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியும். முதல் விஷயம் நம்ம மனதை மூளைய தூக்கி வெளியே வச்சிடணும். சார், இப்ப பழசையே நினைச்சிட்டே அதையே பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க சார். அப்புறம் ஈவினிங் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த வெதர்னால நாக்கெல்லாம் வந்து இப்படியே வந்து காஞ்சி போகுது, சலைவாவே காஞ்சி போகுது. அப்படி ஹனிசைக்கிள் ஃபிளவர் பேரு ஈவினிங் ஃபிளவர், நான் பேரு 7 மணி ஃபிளவர், அது 7 மணிக்கு தான் பூக்கும். அது நீங்க ஹனிசைக்கிள் கொடுத்து பாருங்க, ஹனிசைக்கிளோட ரெச்சஸ்ட் கொடுத்து பாருங்க, சூப்பர் வேல்சை. நீங்க ஒண்ணு இல்ல, சரண்டர் பத்தி தான் வைல்ட் ரோஸ் சொல்லுது. இறைவன் விட்ட பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இறைவன் அமைத்து கொடுத்த பாதையில் பயணித்துக் கொண்டு நம்ம சூஸ் பண்ணல. இத ஸ்மெல்லும் டேஸ்டும் இட் இண்டிகேட்ஸ் த பாஸ்ட், இட் இண்டிகேட்ஸ் த பாஸ்ட். ஒண்ணு இல்ல, ஒரு இந்த கதையை முதலே சொல்லியிருக்கேன். ஜென் துறவி இறக்கும் தருவாயில் இருக்காரு, அவங்க சிஷியர்கள்லாம் லாஸ்டா இறக்கும் தருவாயில் இருக்கல, ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு எப்பயுமே கேட்கறது வழக்கம் அவங்க குருமார்கிட்ட. நீ போய் கேட்டாரு, என்ன என்னப்பா எதனா ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அவர் எதுவுமே சொல்ல,
ஒரு ஒரு திராட்சை பக்கத்துல இந்த திராட்சை எடுத்து வாயில போட்டு அப்படியே வந்து சுவைச்சிங்கன்னா எவ்வளோ இனிமை அப்படின்னு இறந்துட்டார். இது ஹனிசக்கர். எவ்வளோ வாழ்க்கை இனிமையானது, வாழ்க்கை அற்புதமானது, நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப புனிதமானது, தெய்வீகமானது, இந்த பிரபஞ்சத்தில் தெய்வீகத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் டாக்டர் பேட்ச். அதை தான் அந்த வழி வழியா நம்மளை சிஷியர்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர் பேட்ச் புதுசா சொல்லிடல, அவர் சொல்லியிருக்காரு 257வது பக்கம் பெர்னார்டு புக்ல அப்படியே ஒரு பக்கம் ஃபுல்லா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை யாரோ இயக்குகிறார்கள், நான் வந்து யாருடைய கைப்பாவை அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். முடிவெடுக்கிறதுக்கு ஞானம் வேணும், ஞானம் செரட்டா ஹனிசைக்கிள். முன்ன பின்ன நடுவுல, முன் பின் நடு, முன்னுன்றது கிளமேட்டிஸ், பின்ன்றது முன்னுன்றது ஹனிசைக்கிள், பின்ன்றது வந்து கிளமேட்டிஸ், நடுன்றது இம்பேஷன்ஸ். இந்த மூணையும் ஒருங்கே வைத்திருக்கிறது ஹனிசைக்கிள். இதுதான் முக்கியம். இன்ஸ்டன்டேனியஸா, ஸ்பான்டேனியஸா, இன்டியூட்டிவா, இன்ஸ்டிங்டிவலா உங்களுக்கு விளைவு வரணும், டெசிஷன் எடுக்கணும்னா ஹனிசைக்கிள் இஸ் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா கிளைமேட்டிக்ஸ்க்கு இல்லாத ஹனிசைக்கிள் ஏன் இருக்குன்னா, கிளைமேட்டிக்ஸ்ல அனுபவம் இல்லை, ஃபியூச்சர்ல அனுபவம் இல்லை. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஹனிசைக்கிள் அனுபவம் இருக்கு, ஒட்டுமொத்த அனுபவம் இருக்கு எனக்கு. கடந்த காலத்தை பற்றிய அனுபவத்தை ஒட்டி அது உள்ளுக்குள்ள இருந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸா இன்ட்யூட்டிவா வருது. அதனாலதான் ஹனிசைக்கிள் வித்தியாசமானதுன்னு சொல்றோம். ஹனிசைக்கிள் பத்தி நம்ம நீங்க எங்க எடுத்து படுத்தீங்கனாலும் பழச பத்தி நினைக்கிறோம், அது இல்ல. திரிகால ஞானம், நெற்றிக்கண்ணின் மலர், பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும், பிரபஞ்ச மனதோட இணைத்து இணைந்து நம்மளை செயல்படுத்தக்கூடிய மலர், உங்களை உங்கள் கர்மாவையும் சஞ்சித கர்மாவையும் உங்களுடைய ஒட்டுமொத்த பழசையும் உங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீக்கக்கூடியது. பாவம் போயிடுச்சு, பைன்ல ரிச்சஸ் நெட் போயிடுச்சு, என்னுடைய உறவுகள்ல கட்டாயிடுச்சு. இன்னைக்கு ஹனிசைக்கிள் வந்து நிக்கிறார். 35வது மலர் இது, 8, அதுவும் பாருங்க 35 8, 3+5, 36வது மலர் ஒயில்ட் ரோஸ், சனியோட இது. இதுல சனின்னு ரெஃபர் பண்ணிருக்கிறான். நீங்க எந்த புக்குலையுமே இந்த வரிசையில வரவே இல்லை. பெர்னார்டு சொல்லியிருக்காரு, அவரும் இந்த வரிசையில வரல. ஷாஃபர் சொல்லியிருக்காங்க, அவங்களும் இந்த வரிசையில வரல. நாம தான் ஃபர்ஸ்ட் முறையா இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 6 மாசம் முன்னாடி எனக்கு ஒரு டக்குன்னு கிளாஷ் ஆச்சு. இப்படி ஏன் போய் பார்க்கக்கூடாது, 3வது தடவை போயிருக்கிறோம். இன்னைக்குதான் எனக்கு 35வது ரெமெடின்னும் போது 3+5 8, அப்ப பெர்ஃபெக்டா உங்களை சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மிக மிக எப்படி இருப்பாங்கன்னா, கரெக்டா இருப்பாங்க. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது, எல்லாம் இப்ப எல்லாமே வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியது. சனி வந்து எப்பெல்லாம் வந்து மகரம் கும்பத்துல இருக்குதோ அப்பெல்லாம் வந்து உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும். இப்ப நிகழ்த்திட்டு இருக்குது, மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட்டு இருக்குது. அப்போ ஹனிசைக்கிள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த வல்லது.